ஒளிப்பதிவு ஜெயபிரகாஷ், பாடல்கள் முருகன் மந்திரம், தயாரிப்பாளர்கள் மிஸ்டர் நந்தகுமார் சார், மிஸ்டர் ராமஸ். செந்தில்குமார் சார் அவர்களை மேடைக்கிறார். இயக்குனர் ஆஷிக் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மாலை வணக்கம். வந்தவுடனே தம்பி ரவி சாருக்கு வந்து வாழ்த்து சொன்னேன். அவருடைய மைண்ட் வாய்ஸ்ல நிறைய படங்கள் கடைசியில சொன்னார் பாத்தீங்களா, இந்த விஸ்காம் படிச்ச பசங்கள்லாம் ரொம்ப பிரச்சனை தோஷமா இருந்தது. ஒரு என்ன சொல்றது, இளைஞர்கள் கூட்டம் இந்த படத்தை எடுத்திருக்கு. தம்பி ரமேசன் அதுல பாத்தீங்கன்னா நம்முடைய பயன்பாடுங்களா சார், எல்லாம் நிறைய பேர் அடிச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓ போட்டுருவோம் கண்டிப்பா. எடிட்டர் ஜி கமல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னோட கேரளா ஷூட்டிங்காக எனக்கு படத்துல வந்து அஷின் டேரக்டர் ஆக்சுவலி அவர் கேரளா ஷூட்டிங் போயிட்டு சரி ஷூட்டிங் மேலே லொக்கேஷன் பார்த்து கொண்டு போயிட்டு திடீர்னு ஆளை காணல. என்ன அவர்கள் இப்போ வலிதி நம்பியார் மாட்டிட்டாரா அப்படின்னு நம்ம தேடப்பட்டேன். கேரளா எல்லாரும் தேடப்பட்ட இங்கேயுமே இல்லை. கடைசி பார்த்தா மெட்ராஸில் இருக்காருன்னு சொன்னாங்க. சொல்லாமல்லாம் விட்டார். எதுக்கு ஒன்றா ஏன் ஒன்றா தெரியல. நம்ம ஏதாவது சாப்பாடு போடலையா அல்லது கரெக்டாக பேட்டா விடல, எல்லா விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்குது என்னன்னு சொல்லல. ஒரு திரும்ப ஃபோன் அடிச்சு எடுக்கவும் இல்லை. சரி நான் விட்டேன், சரி அடுத்த வேலையை பார்ப்போம், சரி கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் முடிச்சு வரும்போது எங்கே தான் போயிட்டார். இப்போ நம்ம சொல்லவே இல்லை. ஃபோன் படம் முடிச்சுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா சார் படம் எடுத்து முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னாரு. நல்ல வேலை என்கிட்ட இருந்தால் வந்து படம் எடுத்துக்க மாட்டார், என்கிட்ட இருந்து போனதில் படம் எடுத்தார். ஸோ நல்ல ஒரு டீம், அதாவது ஊ ஊரில் பார்த்தீங்கன்னா அவர் பழசுற கடையில் பார்த்து ஊ போட்டு கீழே வந்து லாபம் போடுவாங்க. நல்ல முதல்ல ஊ போட்டாங்க, அடுத்தது படம் மூலமாக நல்ல லாபம், நல்ல வியாபாரம் இதாக வெற்றி பெறணும்னு எல்லாம் எண்ணிக்கிறேன். இப்போ நல்ல டீம் எல்லாமே எனக்கு குடும்பத்தில் பாடலாசிரியர் எல்லாமே நண்பர்கள் தான். பாடின சுதி நேற்ற செல்வம் கால் எல்லாமே ஏன்ட்டு நாட்டில் கூட கூட்டி போயிட்டார். ஏன்ட்டு யாருமே இல்லை, இப்போ நான் புதுசாக தேன்னு. அதனால் வந்து ஆசைக்கு வந்து யாராவது சேர்த்தீங்கன்னா உஷாராக இருங்க. ஒன்று கூட்டுக்காக கூட்டு போகிறதுல பயங்கர கிளியாக இருக்காரு. நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா முதல்ல டீம்ல ஒரு 2 மாதம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கேரளா கூட்டு திடீர்னு சொல்லாமல் போனவர் என்னை பார்த்து ஒரு வெயில் வந்து நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில, நல்ல விஷயம், நல்ல வாய்ப்பு. ஏன்னா எனக்கும் ஆசைக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னா நான் இனிமேல் சொந்த காசை போட்டு படம் எடுக்கணும்னு ஒரு ப்ரூவ் ஆசைப்படுவேன். இன்னொருத்தர் படத்தை எடுத்து ரெண்டாவது நம்ம யாரும் ப்ரூவ் பண்ணிக்கணும், வெளில போகிறோமா நம்ம தேர்வுமானு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்காக நான் வந்து முதல் படம் எனக்கு வியாபாரி இதாக பெருசாக போடணும், ரெண்டாவது படம் முடிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி உதவியாளரும் அசிஸ்டன்ட்டும் அவன் தம்பின்னு தான் சொன்னாங்க. அவன் அந்த மாதிரி ஆசை என்னோட இன்ஸ்டியூட் என்னோட ஜூனியர்ஸோட நிறைய வகையில் அவன் லிங்க் ஆகி வரான். அவனும் தன் நிரூபிக்காக தன்னை பண்ணி கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி பெறும். என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக அவனை கடைசி வைக்கணும் சொல்லி வாய்ப்பு விடைப்பு. நன்றி வணக்கம். அசிஸ்டண்ட்டுக்கு முத படம் ஊ ஏதோ ஒரு ஒற்றுமை கேட்குற மாதிரி தான் இதை என்னால் பார்க்க முடியுது. அண்ட் அடுத்ததாக பேசுவதற்காக மற்றும் அடுத்து வந்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். ஊ படத்தோட விளம்பரத்தை பார்க்கும்போது தெரியுது நிச்சயமாக இந்த படம் ஒரு இந்த சூதுகவும் பீஸா மாதிரி நேரம் இந்த படத்தோட விளம்பரம் அந்த ஸ்டைலில் நல்லா டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் பார்க்கணும்னு தோணுது அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது. இன்னொன்று வந்து தம்பிராமே சார் வந்து படம் பண்ணுறாருன்னா நிச்சயமாக அந்த கதையோட அழுத்தத்தை தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பார். நிச்சயமாக அந்த படம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், இந்த குரூப்புக்கு நல்ல ஒரு பேரும் போல் வாணும்ன்ற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றது. பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் தொலைக்காட்சி சகோதர சகோதரிகளுக்கும் இணையதள சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். இருக்கக்கூடிய இது ஒரு சின்ன ஒரு எனது இந்த எளியவன் ஒரு சின்ன ஒரு நடைமுறை வச்சுருக்கேன். ஒரு முதல் படத்தில் வெற்றி தவறப்பட்டவர்கள் அல்லது முதல் படம் செய்பவர்கள் இவர்களுக்கு தான் எனது முன்னுரிமை. இதெல்லாம் நான் வந்து நிறைய படங்கள் தான் பண்ணிகிட்ருக்கேன். 1-2 படங்களை தவிர ஜில்லா அந்த வசந்தபாலர் கம்மிட்டாக இருக்கேன். அந்த மாதிரியான 1-2 படங்களை தவிர இந்த ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நான் முதல் இயக்குநர்களுக்கு தான் நிறையா பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த வகையில் இந்த தம்பிகளின் வீட்டுக்கு ஒரு படை திரண்டு ஒரு 6-7 தம்பிகளாக வந்தாங்க. ஏதோ கல்லூரிக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காகத்தான் இந்த தம்பியை வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு வரவேற்று வழக்கம் போல் என் மனைவி அவங்களுக்கு டீ கொடுத்தாங்க. என்ன தம்பிங்களா, என்ன என்ன கல்லூரிப்பா, என்ன நிகழ்ச்சிப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் கதை சொல்ல வந்து சொல்லிட்டாங்க. கதையா, என்ன ஸ்டூடெண்டியா, செகண்ட் இயரா, ஃபர்ஸ்ட் இயரா, எப்படி கதைன்னா சினிமா யார் தயாரிப்பு, நான் தான் சார் அப்படின்னு உட்கார வச்சு கதை கேட்குற பொழுது பெயரில் ஆசிப் அவன் அடிப்படையில் நான் அந்த கோணத்தில் பார்க்குறேன். ஒரு பார்வையாளராக ஒரு ரசிகனாக பார்க்குறேன். பெயரில் ஆசை இருக்கக்கூடிய தம்பி அவன் செல் வச்சிருக்கக்கூடிய டைட்டில் ஊ பிள்ளையார் சொல்லி
அப்போவே அவன் வந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டியான அனுபவ ரீதியாக ஒரு உள்ள பிள்ளை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதை சொல்லுகிற பொழுது நாலு இளைஞர்களை வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஒரு நகைச்சுவை கலந்த என்னை ரசித்து நான் எப்படியெல்லாம் பேசுவேன் அப்படின்றத அந்த கோணத்தோடு வசன ரீதியாக அந்த காட்சிகளை முன் வச்ச பொழுது நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த தம்பிகளை நான் வந்து திருப்திப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய டப்பிங் என்று சொல்லக்கூடிய அந்த குரல் கொடுக்குற பொழுது இந்த படத்தினுடைய காட்சிகளை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுபோக இந்த பத்திரிகை துறையில் இந்த படத்துக்கு தனி ஒரு சிறப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எனது அண்ணங்கள்ட்டெல்லாம் எனது சகோதரர்கள்ட்டெல்லாம் பேசிட்டு இருந்தேன். காரணம் ஒரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு நமது குறிப்பாக நான் நிறைய கல்லூரிகளில் போய் பேசியிருக்கேன். நான் முதல் வருடத்தில் ஜாலியாக இருப்பாங்க, ரெண்டாவது வருஷம் இன்னும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, மூணாவது வருஷத்துக்கு பாதிக்கு பிறகு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, நாலாவது வருஷத்தில் ரொம்ப பயந்தே வாழ்வாங்க. நம்ம படித்து முடிச்சுட்டு போகிறோம், எதிர்காலம் என்ன ஆகுமோன்ற ஒரு கேள்விக்குறியோடு ஒரு பதட்டமான நிலையில் இருந்த மாணவர்கள் இருப்பதை பார்த்துருக்கேன். அந்த வகையில் இந்த மாணவர்கள் அப்படி இல்லாமல் நான் இதை செய்ய போகிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய தைரியத்தோடு ஒரு கதையை பண்ணி ஒரு அற்புதமாகவும் என்ற ஒரு படத்தை இன்று முழுமை பெற்ற ஒரு படமாக மாற்றிருக்காங்க. நான் கேள்விப்பட்டவரை நாளைக்கு தான் தனிசன் சார் படத்தை பார்க்க போகிறாங்க. எனக்கு தெரிந்தவரை நிச்சயமாக தேனப்பிரன் சார் சொன்னது போல் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அட்டக்கத்தி பிஸ்தா இந்த நேரம் இந்த பட வரிசையில் இந்த படமும் வெகுஜன மக்களுடைய அபிமானத்தை பெருமை நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டி இந்த படம் வெற்றி பெற வேண்டி வாழ்த்தி விடுபெற்று நன்றி.